இந்த வீடியோவை பார்க்கவிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோ ஆனது பயிற்சி மூன்று புள்ளி பதினாறுல கேள்வி நம்பர் ஒன்னு அதோடைய துணை கேள்விகள் நாலு ஐந்து ஆறு அப்படின்னா முன்னாடி போட்ட வீடியோவுக்கு தொடர்ச்சியான வீடியோ இந்த வீடியோ நம்ம கேள்விக்கு போகலாம் கேள்வி நம்பர் ஒன்னு எக்ஸ்யர் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டுபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் மிக ஆராய்க்கான கேள்விகள் நம்ம முதல்ல என்ன ஸ்டெப் போடணும் ஒன்பதுன்னு எழுதிக்கிறோம் சார் இதை என்ன பண்ணணும் அட்டவணையை போட்டு அதுல புள்ளிகளை எடுத்து நம்ம வரைபடத்தில் வரையணும் அட்டவணை போடுறோம் அட்டவணையில முதல்ல எக்ஸ் எழுதுவோம் அடுத்தது கேள்வியில் கொடுத்துருக்க எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் ஒன்பது அடுத்தது ஒய் எழுதுவோம் அடுத்தது எக்ஸ் கம ஒயின்னு எழுதுவோம் எக்ஸ் என்ன எடுக்கணும் முதல் புள்ளி சைபர் எடுத்தால் சைபரின் ஸ்கொயர் சைபர் மைனஸ் ஒன் அப்படியே வரும் இல்லைங்களா மைனஸ் ஒன்பது அப்படியே வரும் ஸோ கூட்டினால் மைனஸ் ஒன்பது அப்போ முதல் புள்ளி சைபர் கமா மைனஸ் ஒன்பது அடுத்தது ஒன்னு ஒன்னின் வருகம் ஒன்று மைனஸ் ஒன்பது அப்படியே எழுதிக்குவோம் ஒன்று மைனஸ் ஒன்பது என்ன வரும் மைனஸ் எட்டு வரும் அப்போ ஒன்று கம்மா மைனஸ் எட்டு அடுத்த புள்ளி மைனஸ் ஒன்று எடுப்போம் மைனஸ் ஒன்றின் வர்க்கமானது ஒன்று மைனஸ் ஒன்பது அப்படியே எழுதுவோம் ஒன்று மைனஸ் ஒன்பது என்ன சார் வரணும் இங்கேயும் மைனஸ் எட்டு தான் வரும் சரிங்களா அப்போ மைனஸ் ஒன்று கமா மைனஸ் எட்டு அடுத்து ரெண்டு எடுப்பும் ரெண்டின் வருடம் நாலு மைனஸ் ஒன்பது அப்படியே எழுதிக்குவோம் ஒய் என்ன சார் வரும் ஏஸ் ஒய்யின் மதிப்பு மைனஸ் ஐந்து வரும் இப்போ ரெண்டு கமா மைனஸ் ஐந்து புள்ளி மைனஸ் ரெண்டு எடுத்துக்குவோம் மைனஸ் ரெண்டின் வருகம் நாலு மைனஸ் ஒன்பது அப்படியே எழுதிக்குவோம் கூட்டி பாருங்கள் என்ன வருது சார் ஆம் என்ன வருது மைனஸ் ஐந்து வருது புள்ளி மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமாக மைனஸ் ஐந்து மூணு எடுப்போம் மூணின் வருகம் ஒன்பது மைனஸ் ஒன்பது சார் ஒன்பதையும் மைனஸ் ஒன்பதையும் கூட்டினால் பதில் நமக்கு சைபர் கிடைக்கும் இல்லைங்களா அப்போ மூணு கமா சைபர் மைனஸ் மூணு எடுப்போம் மைனஸ் மூணின் வருகமானது ஒன்பது மைனஸ் ஒன்பது அப்படியே எழுதுவோம் கூட்டுவோம் ஒன்பது மைனஸ் ஒன்பது பதில் சைபர் கிடைக்கும் அப்போ பதில் மைனஸ் கமா சைபர் நாலு எடுப்போம் நாலின் வருகம் பதினாறு மைனஸ் ஒன்பது அப்படியே எழுதுவோம் பதினாறுல ஒன்பது போச்சு அப்படின்னா என்ன சார் வரணும் ஏழு அப்போ கமா ஏழு மைனஸ் நாலு எடுக்கிறோம் மைனஸ் நாலின் வருகம் பதினாறு மைனஸ் ஒன்பது அப்படியே எழுதுவோம் கழித்தாலும் மறுபடியும் ஏழு தான் வரும் மைனஸ் கமா ஏழு அடுத்து மைனஸ் அஞ்சு எடுக்கலாம் மைனஸ் அஞ்சின் வர்க்கமானது இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்பது அப்போ என்ன சார் வரும் பதில் ஏஸ் பதில் நம்மளுக்கு பதினாறு மைனஸ் அஞ்சுக்கம்மா பதினாறு இருபடி சமன்பாட்டின் அட்டவணை மூலம் பயன்படுத்தி நம்ம வரிசை சோடிகள் வரைபடத்தில் குறிக்கும் வரிசை சொடிகளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அந்த புள்ளிகளை எடுத்து என்ன பண்ணணும் வரைபடத்தில் குறிக்க வேண்டும் எக்ஸ்ஹச்சி ஒய்ஹச்சி முதல் புள்ளி சைபர் கமா மைனஸ் ஒன்பது அடுத்தது ஒன்று கம்மா மைனஸ் எட்டு அடுத்தது மைனஸ் ஒன்று கம்மா மைனஸ் எட்டு ரெண்டு கம மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் அஞ்சு மூணு கம்மா சைபர் மைனஸ் மூணு கம சைபர் நாலு கம்மா ஏழு மைனஸ் நாலு கமாக ஏழு புள்ளிகளை குறிச்சாச்சு அடுத்தது ஒரு பரவலையத்தை வரைய வேண்டும் பரவலயம் மிக கவனமாகவும் அழகாகவும் வரைங்க வரைஞ்சிட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க கூட எழுதிட்டு ஸ்கேல் எழுத மறந்துடாதீங்கப்பா ரொம்ப முக்கியம் ஸ்கேல் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்த படி படி மூன்று பரவளையம் வரைஞ்சாச்சு அது எக்ஸ்எச்ஐ வெட்டும் புள்ளிகளை குறிக்குவோம் அந்த பறவலையம் எக்ஸ்எச்ஐ எங்கே வெட்டுது ஆ மைனஸ் மூணு கம சைபர்ன்ற இடத்துலையும் மூணு கம சைபர்ன்றது வெட்டுது இல்லைங்களா அப்போ அதை அப்படியே எழுதிக்குவோம் படி நாலில் பரவலையம் எக்ஸ்ஹச்ஐ மைனஸ் மூணு கம சைபர் மற்றும் மூணு கம சைபர் என்ற புள்ளிகளில் வெட்டுகிறது அப்போ இப்புள்ளியின் ஆயத்தொலை என்ன சார் வரும் மைனஸ் மூணு மற்றும் மூணு ஆகும் ஸோ இதில் என்ன புரியுது ஆம் இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் இரு சமமற்ற மெய்யன்களாக இருக்கும் ரெண்டு மூலம் கிடச்சது ரியல் நம்பராக இருக்குது அந்த ரெண்டு ஆன்சருமே அந்த ரெண்டு ஆன்சருமே பார்த்தீங்கன்னா சமம் அல்ல மைனஸ் மூணும் மூணும் சமம் இருக்காது கேள்வி நம்பர் ரெண்டுக்கு போயிடலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் டு சைபர் இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க படி ஒன்று எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பதுன்னு நம்ம எழுதிக்கிட்டு அட்டவணைப்படுத்தலாம் அட்டவணையில் முதல்ல எக்ஸ் போட்டுக்கோங்க சார் ரொம்ப முக்கியம் அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்குவோம் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது எழுதிக்கிறான் ப்ளஸ் ஒன்பது பதிலாக ஒன்பது எழுதினாலும் சரிதான் ஒய் எழுதிக்குவோம் எக்ஸ்கமாக ஒய் எழுதிக்கிட்டோம் எழுதிக்கிட்டு எக்ஸின் மதிப்பு சைபர் அப்போ சைபரின் வருகம் சைபர் மைனஸ் ஆறு இன்ட்டு எக்ஸ் என்றால் சைபர் வரும் ஒன்பது அப்படியே எழுதிக்குவோம் மூணையும் கூட்டுவோம் கூட்டு நாள் ஒன்பது வரும் இல்லைங்களா அப்போ சைபர் கமா ஒன்பது அடுத்தது ஒன்று ஒன்றின் வருடமானது ஒன்று மைனஸ் ஆறு கூட ஒன்று பிறகு நாள் மைனஸ் ஆறு ஒன்பது அப்படியே எழுதிக்குவங்க அப்போ எல்லாத்தையும் கூட்டு நாள் என்ன சார் வரும் பத்தில் ஆறு கழித்தால் நாலு அப்போ ஒன்று கம்மன் நாலு மைனஸ் ஒன்று எடுப்போம் மைனஸ் ஒன்றின் வருகமானது ஒன்று மைனஸ் ஆறு கூட மைனஸ் ஒன்றை பெருக்கினால் ஆறு வரும் ஒன்பது அப்படியே எழுதிக்குவோம் ஒன்பது ஒன்று பத்து பத்து ஒரு ஆறு பதினாறு மைனஸ் ஒன்றுக்கம்மா பதினாறு அடுத்தது எடுக்கிறது ரெண்டு ரெண்டின் வருடமானது நாலு மைனஸ் ஆறை ரெண்டு கூட பெருக்கும் போது மைனஸ் பனிரெண்டு ஒன்பது அப்படியே எழுதிக்குவோம் எழுதிக்கிட்டு கூட்டுவோம் கூட்டுனால் என்ன சார் வரது பதில் எஸ் கூட்டி பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் வரும் அப்போ ரெண்டுக்கமாக ஒன்று மைனஸ் ரெண்டு எடுப்போம் மைனஸ் ரெண்டின் வர்க்கம் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு கூட பெருக்கினால் பன்னெண்டு வரும் ஒன்பது அப்படியே எழுதுவோம் எல்லாத்தையும் கூட்டுன்னா நமக்கு என்ன வரும் இருபத்தைந்து வருது இல்லைங்களா அப்போ மைனஸ் ரெண்டுக்கமாக இருபத்தைந்து அப்போ மூணு எடுப்போம் மூணின் வருடம் ஒன்பது மைனஸ் ஆறு கூட மூணு பெருக்கினால் மைனஸ் பதினெட்டு ஒன்பது அப்படியே எழுதிக்குவோம் அப்போ ஒய் என்னசர் வரும் பதில் ஏஸ் ஒய்யின் பதில் சைபர் அப்போ மூணு கம்ம சைபர் வருது அடுத்தது நாலு நாலின் வருகம் பதினாறு மைனஸ் ஆறு நாலு கூட பெருக்கு நாள் மைனஸ் இருபத்தி நாலு ஒன்பது அப்படியே எழுதிக்குவோம் கூட்டு நாள் என்ன வருது சார் ஒன்று வரும் நாலு கம்ம ஒன்று அஞ்சு எழுதுவோம் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி மைனஸ் ஆறு அஞ்சு கூட பெருக்கினாள் மைனஸ் முப்பது ஒன்பது அப்படியே எழுதுவோம் என்ன சார் பதில் வரும் கூட்டு நாள் முப்பத்தி நாலு மைனஸ் முப்பது நாலு வரும் இல்லைங்களா அப்போ அஞ்சு கம்ம நாலு ஆறு எடுப்போம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு ஆறு கூட பெருக்கினால் மைனஸ் முப்பத்தி ஆறு ஒன்பது அப்படியே எழுதிக்குவோம் பாருங்கள் கூட்டு நாள் முப்பத்தாறு மைனஸ் முப்பத்தாறு ஜீரோ ஒன்பது மட்டும் வரும் ஆறு கமா ஒன்பது அடுத்தது ஏழு 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 நாற்பத்தி ஒன்பது மைனஸ் ஆறு ஏழு கூட பெருக்கினால் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஒன்பது அப்படியே எழுதிக்குவோம் அடுத்து என்ன சார் வரும் கூட்டினால் நமக்கு பதிலானது எஸ் மைனஸ் பதினாறு வரும் ஏழு கமா பதினாறு இருபடி சமன்பாட்டை அட்டவணை மூலம் வரிசை சோடிகளை கண்டுபிடித்து அந்த வரிசை சோடிகளை எடுத்து இது போன்ற வரைபடத்தில் குறிக்க போகிறோம் அதில் எக்ஸ்ஹச்சி ஒய்ஹச்சி முதல் புள்ளி ஜீரோ கம் ஒன்பது ரெண்டாவது ஒன்று கம்ம நாலு மைனஸ் ஒன்று கம்மா பதினாறு ரெண்டு கம் ஒன்று மூணு கம்மா சைபர் நாலு கம் ஒன்று அஞ்சு கம்ம நாலு ஆறு ஒன்பது ஏழு கம்ம பதினாறு புள்ளிகளை குறிச்சாச்சு அடுத்து சார் ஆம் ஒரு கருவ் போடுறோம் ஒரு பறவலையம் வரைகிறோம் அந்த பரவலையம் மிக அழகாக வரைய வேண்டும் வரைஞ்சி முடித்த உடனே நம்ம ஸ்கேல் எழுத மறந்துடாதீங்க ஸ்கேல் மிக முக்கியமான ஒன்று அடுத்து என்ன சார் பண்ணணும் ஆம் படி மூன்றுக்கு போயிடலாம் படி மூன்று என்ன சொல்கிறாங்க பரவலையம் வரைஞ்சாச்சு அது எக்ஸ்சை வெட்டும் புள்ளுகளை குறிக்கவும் ஏதோ இடத்துல வெட்டினதுங்களா ஆம் பாருங்க மூணு கம சைபர் என்ற இடத்துல வெட்டுது இல்லையா அதை நம்ம அப்படியே எழுதிக்குவோம் படி நாலில் பர வளையம் எக்ஸ் எச்ஐ மூணு கம சைபர் என்ற புள்ளிகளில் வெட்டுகிறது கரெக்டுங்களா அப்போ எக்ஸ் ஆய தொலைவு எவ்வளவு சார் வரும் ஆ மூணு வரும் பாருங்க எக்ஸ் ஆயத்தொலைவு தொலைவு மூணு ஆகும் அப்படின்னா இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமமாக தீர்வுகள் இருக்கும் மூணுன்றது மெய் என் ரியல் நம்பர்னு தெரியும் சமம்னா எப்படி சார் ஆம் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஒரு இருபடி சமன்பாடு ஒரு இருபடி சமன்பாட்டு இரண்டு தீர்வுகள் வரும் அப்போ மூணு ஒன்று தானே வந்திருக்கு இல்லை ஒன்று வந்ததுனால் நம்ம மூணுக்கமாக மூணுன்னு எழுதுவோம் அதுதான் நம்ம சமமான தீர்வுகள் என்று சொல்கிறோம் சரி நம்ம முதல் கேள்வியுடைய கடைசி அப்படின்னா ஆறாவது துணை கேள்விக்கு போயிடலாம் கவனமாக பாருங்கள் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க எப்படி சார் போடணும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணையும் எக்ஸ் பிளஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இருபடி சவன்பாட்ல இல்லை சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இருபடி சவன்பாடா மாற்றணும் முதல்ல ரெண்டு எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கும் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா அப்போ பெருக்கினால் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸையும் ரெண்டையும் பெருக்கினால் நாலு எக்ஸ் மைனஸ் மூணையும் எக்ஸையும் பெருக்கினால் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணையும் ரெண்டையும் பெருக்கினால் மைனஸ் ஆறு அடுத்த ஸ்டெப் சார் லைட் டர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும் அப்போ ரெண்டு எக்ஸ் கொயர்

எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கிட்டு தான் அதர் ரெண்டு தடவை பெருக்குவோம் அதான் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது எக்ஸ் எழுதுவோம் அடுத்தது மைனஸ் ஆறு எழுதுவோம் அடுத்தது ஒய் எழுதிக்கிட்டு எக்ஸ்கம்மா ஒய்னு எழுதுவோம் நல்லா கவனிங்க எக்ஸின் மதிப்பு சைபர் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் சைபர் ஆயிரும் ரெண்டு சைபர் கூட பெருக்கினால் சைபர் எக்ஸு சைபரு மைனஸ் ஆறு அப்படி எழுதிக்குவோம் பாருங்கள் எதை கூட்டுறேன்னு பாருங்கள் சைபர் சைபர் மைனஸ் ஆறு கூட்டினால் மைனஸ் ஆறு அப்போ புள்ளி என்ன சார் சைபர் கம மைனஸ் ஆறு அடுத்தது ஒன்று எடுப்போம் ஒன்றின் வருடமானது ஒன்று ரெண்டு கூட நம்ம ஒன்று பெருக்கினால் ரெண்டு எக்ஸ் ஒன்று எடுத்தோம் மைனஸ் ஆறு அப்படியே எழுதியிருக்கிறோம் அப்போ எதை மூணும் கூட்டணும் ரெண்டும் ஒன்று மைனஸ் ஆற கூட்டினால் பதில் நமக்கு மைனஸ் மூணு அப்போ புள்ளி ஒன்று கம மைனஸ் மூணு அடுத்தது மைனஸ் ஒன்று எடுக்கிறோம் மைனஸ் ஒன்றின் வருடமானது ஒன்று ரெண்டை ஒன்று கூட பெருக்கினால் ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒன்று எடுத்திருக்கிறோம் அப்போ கூட்டு மைனஸ் ஆர் அப்படியே எழுதிக்கிறோம் அப்போ கூட்டினால் என்ன வரணும் பதில் ஆ மைனஸ் ஐந்து வரும் புள்ளி மைனஸ் ஒன்று கம்மா மைனஸ் ஐந்து அடுத்தது சார் அடுத்தது நம்ம ரெண்டு எடுப்போம் ரெண்டின் வர்க்கம் நாலு நாலு ரெண்டு எட்டு எக்ஸ் ரெண்டு எடுத்தோம் மைனஸ் ஆறு அப்படியே எழுதுவோம் கூட்டுங்க பார்க்கலாம் ஆம் எட்டு ரெண்டு பத்து பத்து ஆறு போச்சு நாள் நாலு அப்போ ரெண்டு ரெண்டுக்கமாக நாலு அடுத்தது மைனஸ் ரெண்டு எடுப்போம் மைனஸ் ரெண்டின் வர்க்கம் நாலு ரெண்டு நாலு எட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எடுத்தோம் மைனஸ் ஆறு அப்படியே எழுதிக்குவோம் கூட்டி பாருங்க என்ன வரும் சார் மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு பிளஸ் எட்டுன்னா சைபர் வரும் அப்போ புள்ளி மைனஸ் ரெண்டு கம்மா சைபர் அடுத்தது மூணு எடுப்போம் மூணு ஒன்பது ரெண்டு கூட ஒன்பது பெருக்கினால் பதினெட்டு மூணு அப்படியே வரும் மைனஸ் ஆறு அப்படியே வரும் அப்போ கூட்டி பாருங்க சார் என்ன வருதுன்னு பதினெட்டையும் மூணையும் கூட்டி இருபத்தி ஒன்று இருபத்தொன்னு ஒன்று ஆற கழித்தாள் பதினைந்து கம்மா பதினைந்து மைனஸ் மூணு எடுப்போம் மைனஸ் மூணின் வருடமானது ஒன்பது ரெண்டையும் ஒன்பதையும் பெருக்கினால் பதினெட்டு எக்ஸு மைனஸ் மூணு அப்படியே எழுதிக்கிறோம் மைனஸ் ஆறு அப்படியே எழுதிக்கிறோம் அப்போ வையின் மதிப்பு என்ன சார் வரணும் ஏஸ் பாருங்கள் ஒன்பது வரும் அப்போ மைனஸ் மூணுக்கமாக ஒன்பது நாலு எடுப்போம் நாலின் வருடம் பதினாறு ரெண்டையும் பதினாறையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு எக்ஸு ம நாலு எடுத்திருந்தோம் மைனஸ் ஆறு எல்லாத்தையும் என்ன வரும் முப்பத்தி ஆறில் ஆறை கழித்தால் முப்பது அப்போ நாலு கம்ம முப்பது மைனஸ் நாலு எடுக்கலாம் மைனஸ் நாலின் வருகம் பதினாறு ரெண்டு கூட பதினாறு கூட்டினாள் முப்பத் ரெண்டு கூட பதினாறு பெருக்கினாள் முப்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு எக்ஸ் எடுத்தோம் மைனஸ் ஆறு அப்படியே இருக்குது அப்போ என்ன சார் வரும் ஆறு நாளையும் கூட்டினா பத்து முப்பத்தி ரெண்டில் பத்து கழித்தால் இருபத்தி ரெண்டு மைனஸ் நாலு கம்ம இருபத்தி ரெண்டு கடைசி புள்ளி மைனஸ் அஞ்சு எடுப்போம் அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது எக்ஸ் மைனஸ் அஞ்சாக எடுத்தோம் மைனஸ் ஆறு அப்படியே வந்துடும் என்ன பண்ணணும் ஐம்பதில் பதினொன்று கழித்தால் முப்பத்தி ஒன்பது அப்போ மைனஸ் ஐந்து கம்ம முப்பத்தி ஒன்பது இந்த இருபடி சவுன்பாட்டின் அட்டவளை மூலம் நம்ம என்ன பண்ணுறோம் வரிசை சோடிகள் வரைபடத்தில் குறிக்க வேண்டிய வரிசை சோடிகளை எடுத்து நம்ம படி இரண்டு வரைபடத்துக்கு வந்துட்டோம் வரைபடத்தில் எக்ஸ்ஹச்சி ஒய்ஹச்சி போட்டுட்டோம் போட்டுவிட்டோம் முதல் புள்ளி சைபர் கம் மைனஸ் ஆறு ஒன்று –3, மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று கம்ம மைனஸ் அஞ்சு ரெண்டு சைபர் மூணு பதினஞ்சு மைனஸ் மூணு எல்லாத்தையும் போட்டுவிடும் சார் எல்லா புள்ளிகளையும் வைச்சாச்சு அடுத்து என்ன சார் பண்ணணும் ஆம் ஒரு பறவளையம் ஒரு கரு வரையணும் இல்லைங்களா கரு மிக அழகாக வரையங்க கையில் வரையங்க தயவுசாக ஸ்கேலை பயன்படுத்தி வரையாதீங்க வரைஞ்சி இக்குவேஷனும் அந்த கரு மேலே எழுதிக்கோங்க என்ன இக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஆறுன்னு எழுதிட்டுக்கோங்க எழுதிட்டு ஒரு ஸ்கேல் எழுதிக்கணும் ஸ்கேல் மிகவும் முக்கியமான ஒரு கான்செப்ட் படி மூன்றில் என்ன சார் பண்ணணும் ஆ படி மூன்றில் இந்த வரைஞ்சமல்லையே பரவளையம் அது வரைந்து அது அச்சை வெட்டும் புள்ளிகளை குறிக்கும் எங்கெங்கே சார் வெட்டுது ஆம் பாருங்க மைனஸ் ரெண்டு கம சைபரில் வெட்டுது அடுத்து எங்கே வெட்டுது ஒன்று புள்ளி ஐந்து கம சைபரில் வெட்டுது அப்போ எப்படி எழுதும் நம்ம படி நாலில் பரவளையம் எக்ஸ் எச்சை மைனஸ் ரெண்டு கம சைபர் மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து கம சைபர் என்ற புள்ளிகளில் வெட்டுகிறது அப்போ இந்த புள்ளிகளின் ஆயத் என்ன வரும் மைனஸ் ரெண்டு மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து வரும் சரிங்களா அப்போ இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் இரு சமமற்ற மெய்யன்களாக இருக்கும் இல்லைங்களா மைனஸ் ரெண்டும் ஒன்று புள்ளி சமம் அல்ல ஆனால் மெய்யண்கள் ஆகும் வரைபடம் வரைதல் மிக இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் ஆனால் அட்டவணை போடுறது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பயிற்சி மூணு புள்ளி பதினாறில் கேள்வி ஒன்றில் துணை கேள்விகள் நாலு ஐந்து ஆறு சொல்லி கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படினால இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மேலே இருக்கிற ஆல் என்ற வார்த்தை அழுத்தினால் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த காணொலியை பார்த்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய வணக்கம்